வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரிஜாய்ஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல உள்ள கண்டினியூஷன் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டைஸ் பத்தி பார்த்தோம். அதுல மூணு ரூல் எப்படி இருக்கு, நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் ரூல் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது டைஸ் ஃபார்மேஷன். இது அதுல உள்ள அனதர் ஒன் மெத்தட். டைஸ் ஃபார்மேஷன் டோட்டலா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா 5 டைஸ் ஃபார்மேஷன் இருக்கு. இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்மேஷன் வேணாலும் கொடுத்து உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். நான் இதில் நம்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு சிம்பிள்ஸ் கூட அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸி. இப்போ டைரெக்டாக நம்ம போயிடலாம். ஃபஸ்ட் டைஸ் ஃபார்மேஷனில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சிங்கிளாக ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு ஃபேஸ் இருக்கும், அது எப்போவுமே ஆப்போசிட் டு ஈச் அதர். தட் மீன்ஸ் 1 lies opposite to 6. 1 வந்து 6 ஆப்போசிட் அண்ட் 6 வந்து 1 ஆப்போசிட். எப்போவுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்க சிங்கிள் ஃபேஸ் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். அதுபோக நீங்கள் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா சென்டரில் 4 இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆட் நம்பர்ஸ் 1, 2, ஆட் பொசிஷன் பார்த்துக்கோங்க. இது ஆட் பொசிஷன், 1, 3. இது ரெண்டுமே எப்போவுமே ஆப்போசிட் டு ஈச் அதர். தட் மீன்ஸ் 2 and 4 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஈவன் பொசிஷனில் இருக்க ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர். தட் மீன்ஸ் 3 and 5 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். இப்போ செகண்ட் ஃபார்மேஷன் பார்க்கலாம். இதில் 1, 2, 3 and 4, 5, 6 இப்படி ஆர்டராக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆப்போசிட் டு ஈச் அதர், செகண்ட் பொசிஷன், இதை ஃபஸ்ட்டு இது செகண்ட்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ பாருங்க, 1 and 4 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர், 2 and 5 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர், அண்ட் 3 and 6 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். இப்போ தேர்ட் ஃபார்மட் பார்க்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போலே தான், ரெண்டு சிங்கிள் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து தனியாக இருக்கும். அது ரெண்டுமே ஆப்போசிட் டு ஈச் அதர். தட் மீன்ஸ் 2 and 5 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். எப்போவுமே உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் தனியாக இருக்கிறது ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகே, தென் மிடில் 4 ஃபேஸ் இருக்கும். அது நான் சொன்ன போல் தான் உங்களுக்கு ஆட் ஃபேஸ் 1 and 3 பொசிஷன். ஆட் அண்ட் ஆட் பொசிஷனில் இருக்கிறது ஆப்போசிட் டு ஈச் அதர். தட் மீன்ஸ் 1 and 4 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர், அண்ட் ஈவன் பொசிஷனில் இருக்கிற 3 and 6 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகே, இப்போ இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரெண்டுமே சிங்கிள் ஃபேஸ் தனியாக இருக்குது. 2 and 4 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். சென்டரில் 4 ஃபேஸ் இருக்கும், அதில் ஆட் ஃபேஸ் ரெண்டும் உங்களுக்கு ஆப்போசிட் டு ஈச் அதர். 1 and 5 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர், அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் இருக்க 3 and 6 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஃபைனல் ஃபார்மேஷன் பாருங்கள், இதுவும் அதே போல தான், சிங்கிள் ஃபேஸ் தனியாக இருக்குது. ஸோ 2 and 6 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர், சேம் ஆட் பொசிஷனில் இருக்கிற 1 and 4 வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர், அண்ட் 2 and 5 வந்து ஆப்போசிட் டு, சாரி செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில், ஈவன் பொசிஷனில் இருக்கிற 3 and 5 ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகே, உங்களுக்கு இந்த டைஸ் ஃபார்மேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்தராக வர வீடியோஸில் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் எந்த கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி நீங்கள் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதை போல் மோர் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.